நேர்களுக்கு வணக்கம் கோடியில் ஒருவன் சினிமாவோட பேருங்க நேற்று உலகெங்கும் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா கம்பம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் விஜய் ஆண்டனி வந்து படிச்சுட்டு ஒரு டியூஷன் எடுக்கிற ஆளாக இருக்கார் அவருடைய அம்மாவுடைய ஆசை என்னான்னா அவரை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டரை ஆக்கணும் அப்படின்ற ஒரு இது அதாவது க ஏன் அந்த காரணம் அப்படின்னா அந்த வெறி என்ன அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஊராட்சி தலைவராக இருப்பாங்க அப்போ அந்த லோக்கலில் இருக்கிற பெரியவங்கள்லாம் சேர்ந்து வில்லன் குரூப் அந்த லோக்கல் ஏரியா வில்லன் குரூப்புங்கள்லாம் வந்து அவங்க அப்பாவையும் எரிச்சிருவாங்க அவங்க அம்மாவும் எரிப்பாங்க அவங்க அப்பா இறந்துருவாரு அவங்க அம்மா வந்து தீ காயத்தோடு தப்பிப்பாங்க தப்பித்து வந்தவங்க வந்து அந்த ஊருக்கு கடுமையாகவே இருப்பாங்க தன் பிள்ளையை அப்படியாவது கொண்டாடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கவங்க தான் வந்து தம் பையனை அப்படியே படிக்க வச்சு அங்கே டியூஷன் வாத்தியில இருப்பார் அவங்களோட மெயினான எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஆண்டனியை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஆக்கணும் அப்படின்ட்டு இதன் காரணமாக வந்து அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கம்பம் பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து சென்னையில் வர்றாரு சென்னையில் வந்து எஸ்எஸ் தோட்டம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து குடிபெயர்கிறார் அவர் வண்டி வர்றாரு வந்து அங்கேருந்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்கோசம் போகிறாரு அப்படியே வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கார் ஐஏஎஸ்ன்னு ட்ரை பண்ணுறாரு ஓகேங்களா அப்படி ஐஏஎஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஒருத்தர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே இது வந்து அந்த ஏரியா வந்து அவர் தங்கியிருக்க ஏரியா வந்து ஸ்லம் ஏரியா அந்த ஸ்லம் ஏரியாவில் அதாவது ஸ்லம் ஏரியா அப்படின்னு தமிழ் சினிமாவில் ஊர்பட்ட படம் வந்துருக்கு நார்த் மெட்ராஸ் ஸ்லம் சவுத் மெட்ராஸ் ஸ்லம் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடோடயே காமிச்சுப்பாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டு இந்த படம் அர்ச்சமாகவே அரிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்லம்ல பசங்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க பண்ணுவாங்க ட்ராப் அவுட்ஸ் கஞ்சா சீனை இல்லைனா கஞ்சா வியாபாரம் பண்ணினா இந்த மாதிரி பண்ணிப்பாங்க ஏன்னா வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்லம்ஸில் இருக்க சின்ன சின்ன பசங்களாம் ட்ராப் அவுட்ஸ்லாம் வந்து ட்ரக் ட்ராஃபிக்கிங்க்கும் ரவுடிசம்க்கும் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய டான்ஸு ரவுடிசம்லாம் அப்படி தான் காட்டுவாங்க இந்த ஏரியாலேயும் அந்த பசங்க அப்படி தான் காட்டியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் அப்படிப்பட்ட பசங்களை இந்த டியூஷன் வாதியார் அதாவது ஊரில் டியூஷன் வாதியார் தான் இங்கே வரா இல்லை அவர் பார்க்குறார் பார்த்தோன்னா அங்கே வந்து அசுத்தமாக இருக்கிற ஏரியாவெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணோம் அப்படின்ற மெசேஜ் ஓரியன்டாக சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அங்கே வந்து கொஞ்சம் இந்த ஏரியாவெலாம் க்ளீனாக வச்சுருக்க மாதிரி அதே மாதிரி இந்த பசங்களெல்லாம் வந்து இந்த ட்ராப் அவுட் பசங்கள் ரொடீசம் பண்ணுற பசங்க சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்களா ஸ்கூல் பசங்க அவங்களுக்குலாம் இவர் டியூஷன் எடுத்து அவங்களெல்லாம் டென்த்த்கென்த்துலாம் படித்து பாஸ் ஆக்குறாரு இது இந்த மாதிரி போகும்போது அங்கே இப்போ வந்து அந்த கிரா அந்த ஏரியாவில் இருக்க கவுன்சிலர் ஒரு வில்லன் யாருன்னா நம்ம சூப்பர் சூப்பராயன் ஸ்டண்ட் மாஸ்டர் காரில் அவர் தான் இருக்கார் அவருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் ஸ்லைட்டாக ஒரு சலசலப்பு வருது அந்த சலசலப்புலேருந்து எப்படி மீளிறாரா இல்லையா அதுக்கப்புறமே இந்த சலசலப்பில் அவர் பாதிக்கப்படுறார் யார் நம்ம கதாநாயகன் ஆண்டனி அப்போது கதாநாயகன் விஜய் ஆண்டனி பாதிக்கப்படுறாரு இவங்கெலாம் வந்து பாதிப்பில் இருக்கும்போது அது வந்து எப்படியாவது என்னடா பண்ண இந்த பாதிப்புலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இவங்க அம்மாவோடைய இது ரவுடிசமாக பண்ண முடியாது இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவரை அடிக்கிறாங்க வில்லன் குரூப்லாம் வந்து அடிக்கிறாங்க அடித்தாலும் இவர் தாங்கி கேட்குறார் ஏன்னா வந்து இவரோட டிட்டமினேஷன் வந்து அவங்க அம்மா சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகனே அந்த ஐஏஎஸ் ட்ரெயினிங்கு போயிட்டு இருக்கார் அப்படிப்பட்டவர் ஒரு கட்டத்தில் அதாவது வந்து அப்பாவியாக இருக்கவனுக்கும் கோபம் வந்துடுச்சுன்னா அது எந்த உச்சக்கட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் இதில் வச்சுருக்காங்க ரைட் அப்படிப்பட்ட ஆள் வந்து தும்சம் பண்றது அடித்து வில்லனா இவருந்து வில்லன் இருக்கார்ல யார் நம்ம சூப்பர் ஸ்டார் இவருக்கும் மேலே ஒருத்தர் பாஷா வர்றாரு யார்னா வந்து இந்த கருடா ராமன் இருக்கா இந்த ராமச்சந்திர ராஜுன்னு இந்த கேஜிஎஃப்லாம் நடிச்சிருப்பார் இப்போ சமீபத்தில் சுல்தானில் கூட நடிச்சாரு அவர் வராரு அவர் வந்ததுக்கப்புறமா வந்து அவருக்கும் நம்ம இவர் விஜய் ஆண்டனிக்கும் வந்து ஒரு க கட்டத்தில் வந்து ஒரு உறவு ஏற்படுது அந்த உறவை வந்து இவர் வந்து செல்ஃபிஷாகவே யூஸ் பண்ணுறார் யூஸ் பண்ணி அவரையும் காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார் அதுக்கப்புறமா வந்து இந்த சூப்பர் சுப்பராயனையும் நம்ம கருடா ராமர் இருக்கார் இல்லைங்க ராமச்சந்திர இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இவருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்க பகையில் இவர் வெல்றாரா அவங்க கிட்டேருந்து இல்லை இவர் அவங்க கிட்ட அடிமையாக ஆகிறாரா அதே மாதிரி இவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இவர் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியுதா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை சரி இதெல்லாம் சொன்னீங்களேங்க எங்கெங்க படத்தில் லவ்லா இல்லையா படத்தில் கதா நான் ஆகியிருக்காங்களே ஆத்மிகா ஆத்மிகா இருக்காங்க அவங்க வந்து இவரோட கிளாஸ்மேட்டாகவே வராங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உண்மையிலேயே அழகாக நடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வந்து காட்டுறாங்க அந்த அளவில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி வந்து எப்பயுமே ஒரு நல்ல நடிகராக இருக்கார் நல்ல இசையமைப்பாளர் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் படங்களில் நடிக்கலாம்னு சொல்லி நல்லா நடிச்சு தான் இருக்கார் அவருக்கு அந்த ரஃப் கேரக்டராக பண்ணும்போது அந்த கோவம்லாம் காட்டும்போது நல்லா இருக்கு அந்த ரொமான்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துகிறாங்கன்னா நல்லாயிருக்கும் அவரு பாவம் ஒரு நல்ல கவனம் செலுத்தி தான் நடிக்கிறார் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேட்டுனாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த இயக்குனரும் கொஞ்சம் அந்த வேலையை வாங்கினரும் நல்லாயிருக்கும் ரைட்டு சாதாரணமான ஒரு ஸ்லம் கதை தானே இது அர்ச்சமாகவே அசைச்சிக்கலாம் அதுலேருந்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களே அதுக்கான காரணம் என்னான்னு பார்த்தா படத்தோட இயக்குனர் மெட்ரோ படத்தை இயக்கி ஆனந்த கிருஷ்ணா இந்த படத்துக்கு வந்து இயக்குனர் அவர் வந்து இதை வந்து கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் எடுத்திருக்காரு படம் வந்து பார்க்கக்கூடிய அளவுலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் படத்துக்கு வந்து இன்னொரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன் அதுல வந்து காமெடி இல்லையா அப்படின்னு கேட்பீங்க உண்மையிலேயே இருக்குங்க யாருனா வந்து அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் வரும்ல அந்த சமயத்தில் லேக் வர இடத்துல கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன பிட்டான ஒரு காமெடியை போட்டு பேலன்ஸ் பண்ணி யாருன்னா இந்த ஆதித்யா கதிர் இருக்கார் இல்லைங்க அவர் வந்து வில்லனுக்கு ஒரு அடியால் ஆட்டம் வர்றாரு அவர் அப்பப்போ ஒரு டைமிங் ஜோக் அடிச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாருலாம் படத்துக்கு வந்து இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இசை வந்து நிவாஸ் கே பிரசன்னா அவர் பண்ணியிருக்காரு சுமாரான இசை தான் ஒன்று பெருசாக சொல்கிற அளவுக்கு பரவாயில்லையா இருக்குது பிஜியும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு என்எஸ்எலுடைய உதயகுமாருடைய சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு ரொம்ப பெருசாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே அந்த அளவுக்குலாம் சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் படத்தோட கதாநாயகன் விஜய் ஆண்டனியை தான் எடிட்டிங்கை பார்த்துருக்காரு அதாவது இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு படம் பண்ணார் எடிட்டிங் அதோடு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கார் எடிட்டர் ஆஸ் என் எடிட்டர் விஜய் ஆண்டனி இதில் முன்னையோடு கொஞ்சம் வந்து கைத்து இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறமா வந்து வேற யாரை பற்றி சொல்லி ராமச்சந்திர ராஜு இருக்காருங்களே அந்த கதாபாத்திரம் எதுக்கு இதில் நுழைச்சாங்கன்னே தெரியல அந்த ராமச்சந்திரராஜோட கதாபாத்திரம் ஒன்றுமே இந்த படத்துக்கு பெருசாக இல்லை அதுக்கு பதில் சூப்பர் சூப்பராயன் பண்ண கேரக்டர் உண்மையில் நினைச்சேன் அதையே இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் ஒரு அளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லலாம் ட்ரெஸ் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஒரு முறையாக ஷூராக போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இருக்குது இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு மூன்று புள்ளி ரெண்டு ஐந்து தட் த்ரீ பாய்ண்ட் டூ ஃபைவ் ஓட்ட ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஃபாஸ்ட் மெசஞ்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வெச்சுட்டு உங்களிடமிருந்து விடை உங்களுடைய ஒற்றந்துறை நன்றி வணக்கம்